வணக்கம் தோழர்களே. திமுகவை பொறுத்தவரை அனைவரும் கலைஞரையே முன்னிலைப்படுத்தி பேசி வருகின்றனர். மேலும் கலைஞரின் சாதனைகளையும் பாராட்டி பேசி வருகின்றனர். முதல்வர் திரு முக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி போன்றவர்களும் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் பேசுகின்றனர். ஆனால் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அவர்களையோ முன்னிலைப்படுத்தி பேசுவதில்லை. முதலமைச்சராக இருந்தபோது அம்மாவின் அரசு, அம்மாவின் சாதனைகள் என்று பேசினார். ஆனால் தற்போது அப்படி பேசவில்லை. நான் முதலமைச்சராக இருந்தபோது எனது அரசு என்று அப்படி போன்று பேசி வருகின்றார். பலரும் இப்படி பேசுவதற்கு குறைகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்களின் பெயரையோ எம்ஜிஆர் அவர்களின் பெயரையோ பயன்படுத்துவதில்லை. இதனால் முன்னாள் அமைச்சர்கள் திரு வேலுமணி அவர்கள், திரு தங்கமணி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள், ஜெல்லூர் ராசி ராஜு அவர்கள், அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது கோபமாக உள்ளனர். மேலும் இவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதே போல் தொடர்ந்து பேசினால் இனி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமை நமக்கு தேவையில்லை என்று கூறி வருகின்றனர். இதை அறிந்த திரு எடப்பாடி அவர்கள் அதிர்ச்சியடைந்து மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன.